ஹலோ எவ்ரிவான், மதன் கௌரி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லட்டுமா, நம்ம ஊரில் வந்து சினிமா டிரெக்டர்ஸ்லாம் வந்து அப்பப்போ பேசுவாங்க, இந்த ஊரில் வந்து கதை கிடையாது, இல்லை ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லுவாங்க கதை வந்து பெரிய பஞ்சமாக இருக்குது, ப்ராப்பரான கதைகள்லாம் இல்லைன்னு. டிரெக்டர்ஸ்லாம் வந்து கதையை வந்து நம்ம வந்து சொந்தமாக தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலலாம் போய் சேர்ந்தோம்னா நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கதைகள் சொல்ல முடியும். ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலாக இருக்கிட்டே ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் ஒரு ராட்சச குழந்தை இல்லை ஒரு ஏலியன் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் அந்த குழந்தையை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட தோற்றமே வந்து ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரியே கிடையாது, இது ரொம்பவே வித்தியாசமாக. மூக்கு கிடையாது, ஆனால் மூக்குக்கு ரெண்டு ஓட்டை மட்டும் இருக்குது. காது கிடையாது, ஆனால் காது இருக்க வேண்டிய இடத்துல ஹோல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான ஒரு குழந்தையாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்கின்னே வேறு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர்ஸ் இன்னும் அதிர்ச்சி அடைந்த விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த அம்மாவோட குடலே வந்து கடிச்சு சாப்பிட்டுருச்சு. அந்த குழந்தை அதுக்கப்புறம் தான் வெளியே பிறந்திருக்கு. வெளியே பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்ட அந்த நர்ஸுமே வந்து மூணு நாளில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே தெரியல. இந்த குழந்தையை வந்து எப்படி இந்த குழந்தையோட அட்டூழியத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு ராட்சச குழந்தையாக போயிடுச்சு. அதனால டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைனலி ஒரு 17 ஊசி போட்டு இந்த குழந்தையை வந்து சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு விஷயம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு இருக்கு. பிகாஸ் இப்படி இப்படி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ யோசிச்சிருக்கணும். காரணமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, அது கூடவே ஒரு வீடியோ வேறு அப்போ அனுப்பிச்சிருந்தாங்களே, இந்த ஒரு வீடியோ வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேருக்கு இருக்கும். இப்படி உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ உண்மை. அது 2017 பீகாரில் எடுக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் வீடியோ. பட் அது கூடவே இருக்கிற மெசேஜ் முழுக்க முழுக்க போயிங்க, முழுக்க முழுக்க தவறான விஷயம். அந்த குழந்தை வந்து ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண குழந்தை. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் அப்படிங்கிறது சொல்றாங்கல்ல, ஒரு பேசிக்கான கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். ஏலியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து, ஏலியன்னா பேசிக்காக என்ன, உலகத்துக்கு வெளியில் இருக்கிற பிறந்த ஒருத்தங்களை வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற்று கிரக வாசி. இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரினர்ஸ்னு யாரை சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு வெளியே பிறந்தவங்கள. இப்போ வெளிநாட்டில் யாரை ஃபாரினர்ஸ்னு சொல்லுவாங்களோ அந்த நாட்டுக்கு வெளியே பிறந்தவங்கள. அந்த மாதிரி ஏலியன் அப்படின்னா என்ன, உலகத்துக்கு வெளியே பிறந்திருக்கிற ஒரு குழந்தை தான் இருக்கணும். பேசிக்காக அந்த குழந்தை வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ளே பிறந்தா அந்த குழந்தை ஏலியனே கிடையாது. அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு செகண்ட் இல்லை, ஒரு லாஜிக் இருக்கா அந்த மெசேஜில், அதில் என்ன டீடைல்டு அட்டென்ஷன் டு டீடைல் வேணாலும் கொடுக்கட்டுமே, அதில் லாஜிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், என்னடா அந்த வீடியோ உண்மைன்னு சொன்னேன், அப்போ அந்த வீடியோவில் இருக்கிற குழந்தை வந்து எப்படி அப்படி பிறந்திருக்கு, இப்படி ஒரு குழந்தைய வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். இந்த குழந்தை வந்து பீகாரில் 2017 ஒரு பர்டிகுலர் அம்மாவுக்கு வந்து பிறந்திருக்கிற ஒரு குழந்தை. இப்போ வந்து இந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம மத ஜாதி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. கரெக்டாக ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே நம்ம ஊரில் வந்து குழந்தை பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரி 2017 இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தையும் பிறந்திருக்கு. பட் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னா, முதல்ல வந்து அந்த நர்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பெருசாக யாரும் பார்த்தது கிடையாது. பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஃபைனலி அந்த குழந்தைய வந்து ப்ராப்பராக ஓகே, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்பமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மூக்கு கிடையாது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டே ரெண்டு ஹோல் மட்டும் இருக்கும். காது இருக்காது, காது இருக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு ஹோல் இருக்கும். உதடு வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து விழுந்துருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே பெருசு பெருசாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னுக்கு நடுவில் வந்து பயங்கரமாக வந்து கிராக் கிராக்காக இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தையை காமிச்சவனா, எந்த ஒரு அம்மாவும் குழந்தைய பார்த்தவொடனே சந்தோஷப்படுவாங்க. பட் அந்த அம்மா இருந்துகிட்ட இந்த குழந்தைய பார்த்தவொடனே, இந்த குழந்தை வந்து எனக்கு வேணாம், இந்த குழந்தைய கூப்பிட்டு போயிடுங்க, இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஜெனியூனாகவே ஆக்சுவலாக பயந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு பிரைமரி எஜுகேஷன் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு அம்மா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊரில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இது ஒரு காரணமாக இருக்கக்கூடும்னு கூட பேசுகிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய், அதாவது நம்ம ஜீன் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். இது வந்து ஒருத்தங்கலேருந்து இன்னொருத்தங்க கிட்ட பரவாது. பிறப்பில் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக நான் வந்து கண்டிப்பாக டாக்டர்லாம் கிடையாது, பட் பேசிக்கான சில விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பா கிட்டேருந்து சில விஷயங்கள் ஒரு குழந்தைக்கு வரும், அம்மா கிட்டேருந்து சில விஷயங்கள் குழந்தைக்கு வரும். கரெக்டாக ஸோ இது எப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 300,000 குழந்தைங்களில் ஒரே ஒரு குழந்தை தான் இந்த மாதிரி பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் ஜீனும் ஹார்லிக்வின் இத்தியோசிஸோட ஜீனும், அம்மா கிட்ட ஹார்லிக்வின் இத்தியோசிஸோட ஜீனும் இருந்தால் அந்த குழந்தை வந்து ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நோயோட பிறக்கும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்க வந்து 24 மணி நேரத்தை தாண்டதே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் வெளிநாட்டில் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸான ஒரு காலகட்டத்தில் வந்து 24 வயசு 30 வயசை தாண்டிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பட் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா நீ சொல்ற, அப்பாவுக்கு ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் இருக்கணும், அம்மாவுக்கு ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் இருக்கணும்,
ரெண்டு பேருக்குமே அந்த ஜீன் இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்துடும்னா அப்போ அவங்களுக்கே அந்த நோய் இல்லை, அவங்க நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்லிகோன் இத்தியோசிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இது ரெண்டு பேர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அம்மாக்கிட்டேருந்து இன்னொன்று அப்பாக்கிட்டேருந்து வரணும். இப்போ அம்மாக்கிட்டையும் ஹார்லிகோன் இது எல்லாருக்குமே இருக்காது. இந்த ஹார்லிகோன் இத்தியோசிஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜெனட்டிக்கலி வித்தியாசமான ஒரு ஜீன் வந்து அம்மாக்கிட்டையும் இருக்குது அப்பா கிட்டையும் இருக்குது. அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற ஒன்று வந்து குழந்தைக்கு வந்துருச்சுன்னா பேசிக்கா அப்பா அம்மா வந்து எப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ஹார்லிகோன் இத்தியோசிஸ் இருக்குன்றது ரொம்ப ரேரான ஒரு கான்செப்ட். பட் ரெண்டு பேருமே ஒரே சொந்தத்துக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரே ஃபேமிலி பூல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஜீன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். கரெக்டா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி ஆட் பண்ணணும், அது வந்து குழந்தைக்கு நல்லது. பட் அதை ஆட் பண்ணல அப்படிங்கிற சில காரணங்கள்னால இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் டவுட் பண்றாங்க. பட் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல. பட் அந்த குழந்தை பிறந்ததுக்கு ரெண்டு இந்த ஹார்லிகோன் இத்தியோசிஸ் ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாலிடான ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நிறைய பேர் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பேர் ஹார்லிகுவின் அப்படிங்கிற பேரே வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேட்மேன் படத்தில் வந்து ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஹார்லிகுவின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க, பயங்கரமான ஒரு வில்லி. பட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பேர் வந்து அந்த கேரக்டர்லேருந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த குழந்தை இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்க வந்துட்டாங்க. இத்தியோசிஸ் அப்படிங்கிறது ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை, அதில் ஹார்லிகுவின் டைப் இத்தியோசிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பர்டிகுலர் நோய் இருக்கிற குழந்தைங்க ஸ்கின் ரிலேட்டடாக. ஸோ குழந்தை எப்படி பிறக்குது, இப்படி பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு ஒரு 24 மணி நேரத்தில் இறந்து போயிடும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தையோட பேசிக் ஹார்லிகுவின் இத்தியோசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நோயோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஒரு ரேட்டில் வளருது கரெக்டாக. ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் இருக்கிறப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 months ஒரு தடவை வந்து தோல் உரியும். பட் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வேகமாக ஸ்கின் இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப வேகமாக திக்காக வளர்கிறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே கிராக் வரும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா, நம்ம ஒரு கேக் எடுத்துப்போமே, ஃப்ளாட்டாக ஒரு கேக் இருக்குன்னா அந்த கேக் வந்து பெருசாக கிராக் வராது. பட் அதே கேக் வந்து நல்ல திக்காக நம்ம பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீளமாக பெருசாக நம்ம நெட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா அந்த கேக்கில் வந்து ஈஸியாக கிராக் வரும். கரெக்டாக அதே கான்செப்ட் தான் இது வந்து ஸ்கின்னில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களால ஒழுங்காக வந்து சுவாசிக்க முடியாது. பிகாஸ் எல்லாமே வந்து கிராக்ட் ஸ்கின்னாக இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். குதிங்காலில் வந்து வெடிப்பு இருந்தால் எந்த அளவுக்கு வலி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்கனால ப்ராப்பராக பேச முடியாது, கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தை அனுபவிக்கிற கொடுமை வந்து யாருமே அனுபவிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து வலி இருக்கும். பட் அதெல்லாம் மீறி தான் அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் எந்த குழந்தை அந்த குழந்தையோட தப்பு கிடையாது, அந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல, அந்த குழந்தை அப்போ தான் உலகத்துக்குள்ள வருது. பட் அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்க உடம்புல இருக்கிற ஜீன் பிரச்சனைங்கிறதே தெரியாமல் இப்போ வந்து பீகாரில் இருக்கிற அந்த அம்மா இருந்துகிட்டு நான் அந்த குழந்தைய பார்க்க மாட்டேன், இந்த குழந்தை வந்து ஒரு ராட்சச குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அந்த குழந்தைய வந்து அந்த நர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் அந்த குழந்தைய ஒன்றா சேர்ந்து பார்க்குறப்ப அந்த குழந்தைய வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது அனுமானோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. நான் ஜோக் அடிக்கலாங்க, உண்மையிலே நிறைய பேர் அந்த குழந்தை அனுமானோட அவதாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அண்ட் அது ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க, சில பேர் இருந்துகிட்டு இது ராட்சச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஏலியன் அவங்க சொல்கிற கான்செப்டுமே வந்து நம்ம ஊரில் இதிகாசங்கள்லேருந்து இருந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த மற்ற உலகத்திலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவங்க இந்த கான்செப்டெல்லாம் வந்து அவங்க குழந்தைக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. வெளிநாட்டில் இந்த ஏலியன் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிச்சாங்க, நம்ம ஊரில் வந்து இது வந்து வேற்று கிரகவாசி இல்லை வந்து இது வந்து ராட்சச குழந்தை அப்படிங்கிற கதைகள்லாம் சொல்லி இந்த குழந்தையை சுற்றி ஏகப்பட்ட கதைகளை உருவாக்கிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து இங்கே நடந்தது. இந்த வீடியோவோட நம்ம ஊரில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை வந்து ஆட் பண்ணி விட்டு மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு பீதியை கிளப்பி விட்டது தான் இந்த ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இதெல்லாம் நம்ம ஊரில் சரிடா, வெளிநாட்டில் இது இந்த குழந்தைங்களாம் நல்லா வளர்றாங்கன்னு சொன்னேன் இல்லை, அவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக அந்த ஹார்லிகோன் இத்தியோசிஸ் அப்படிங்கிற நோயில் வந்து 3 வகைப்படும்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து மாறிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து உடனே இந்த வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு கேர் கொடுக்க ஆரம்பிச்சு, இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து வேர்க்க முடியாது, வேர்வை வந்து இவங்க உடம்புலேருந்து வெளியே வராது. பிகாஸ் வந்து இந்த தோல் இருக்கல ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம ஊரில் தோல் வந்து சின்னதாக இருந்தால் தான் வேர்வை வெளியே வரும் கரெக்டாக. இந்த ஓட்டையெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு ரொம்ப திக்காக இருக்குது, இந்த காரணம்னால வந்து அவங்களுக்கு வந்து வேர்வை வராது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் ப்ராப்பராக வெளியே எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இவங்க வந்து உடம்பு வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அண்ட் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். இந்த மாய்ஸ்சரைசர்லாம் மூஞ்சிக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட உடம்பு வந்து எஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் 1 வருஷத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதம் கிடையாது, 1 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அந்த குழந்தைங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பயங்கரமாக அரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கின் வந்து பயங்கரமாக அரிக்கும், நம்மளுக்கு பேசிக்காக தெரியும், அரிப்புங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வர ஒரு விஷயம். அரிச்சிச்சுன்னா நம்ம 2 seconds வந்து அந்த இடத்துல நம்ம கையை வச்சு தடவணும்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். பட் இந்த குழந்தைங்களோட உடம்பு ஃபுல்லாக அரிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. லைட்டாக அந்த இடத்துல கை வச்சு தெரியாமல் ஏதாவது ஸ்கின் எடுத்து விட்டால் கூட அது இன்னும் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களால அந்த அரிப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தைரியமாக சந்திச்சு சண்டை போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து ப்ராப்பராக சரி பண்ணுற மாதிரி மாய்ஸ்சரைசர் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இவங்கள வளர வைக்கலாம். ஒரு 25 வயசுக்கு மேலே 26 வயசுக்கு மேலே இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமும் சர்வைவான கதைகள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 24
மணி நேரத்துக்குள்ள இறந்துடுறாங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு கல்யாணமே லேட்டர் பீரியட்ல அவங்களுக்கு கல்யாணமே அவங்களுக்கு குழந்தை பிறந்த கதைகள்லாம் இருக்குது. பிறக்கிற குழந்தைக்கு இதே நோய் இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட அப்படி இல்லை. ஸோ ரெண்டு பேருக்கிட்டையும் அது இருந்தாதான் ஹார்லிக்வின் இத்தியோசிஸ் வருது. அந்த பொண்ணு வந்து சொந்தக்காரங்களை யாரும் கல்யாணம் பண்ணல, சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க கான்செப்ட் சொல்லலாம், வெளிநாட்டில் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது கோஇன்சிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஆனால் லாஸ்டா கடைசியில் முதல் முதல்ல இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குதுங்கிறத ரிப்போர்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி 1750 முதல் முதல்ல ஒரு டாக்டர் இருந்துகிட்ட சொல்றாங்க. அதை வந்து ஒரு குழந்தைய வந்து இட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஹீ ஷீன் கூட சொல்லலை, ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க, இல்லை அந்த அளவுக்கு புரியாமல் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் இறந்துருச்சுன்னு 1750 முத முதல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ரெக்கார்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்லிக்வின் இத்தியோசிஸோட கடைசியாக பிறந்த 3 குழந்தைங்க 2017 அந்த காலகட்டங்களில் பிறந்த குழந்தைங்க 3 குழந்தைங்களுமே வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில், அப்புறம் வந்து நாக்பூரில், அதுக்கப்புறம் வந்து டெல்லியில். ஸோ இந்த 3 இடங்களில் தான் வந்து இந்த குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த சொந்தத்துக்குள்ள இன்னமே நிறைய பேர் அறியாமையினால கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு சைடு நம்ம பார்த்தோம்னாலும், இன்னொரு ஒரு சைடு நம்ம மிகப்பெரிய ஒரு எலிஃபென்ட் இந்த ரூம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் வளருதோ அதே அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் இந்த பொய் நியூஸ் அப்படிங்கிற விஷயமும் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மக்கள்னால, படித்தவன் படிக்காதவன் நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 76% மக்கள்னால வந்து எது உண்மையான நியூஸ் எது பொய்யான நியூஸுங்கிறத வித்தியாசம் படுத்தி, அதாவது பாகுபாடுபடுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் டு மீடியா. ஏன்னா நம்ம மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்பமே எந்த ஒரு நியூஸ் சேனலாக இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு கட்சி சார்பாக இருக்கா, இல்லை அவனுக்குன்னு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால இந்தியன்ஸ் யாருமே வந்து இந்த நியூஸை பெருசாக நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் தன்னை நம்புற ஒருத்தங்க, அதாவது தான் நம்புற ஒருத்தங்க, ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை அப்பாவோ அம்மாவோ ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அது உண்மையாக இருக்கக்கூடும்னு பை டிஃபால்ட் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னு 1000 ரிவ்யூவர் சொல்லிட்டோம், நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு மச்சான் இந்த படம் பாரு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நம்ம போய் பார்த்துருவோம், கரெக்டாக அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே இருக்கிற மீடியா என்ன சொன்னால் நம்ம பெருசாக நம்பாமல், யூடியூப்ல யார் என்ன பேசணும் அதை பற்றி நம்பாமல், பட் ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது இல்லை நம்புற ஒருத்தங்க இருந்துகிட்டு ஒரு குரூப்பில் எதுவும் பெருசாக பேசாதவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் அனுப்பிச்சாங்கன்னா அதை நிறைய பேர் நம்பிட்டு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதனால வந்து உயிரிழந்தவங்க குழந்தைகள் கூட இருக்குது. ஒரு பொய்யா வந்து ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள வந்து குழந்தைய திருடுறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மலேசியாவிலிருந்து பூர்வீகத்தை தேடி வந்த 2 பேர் வந்து அடிச்சே கொல்லப்பட்டாங்க, அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களே சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம், இந்த வாட்ஸ்அப் ரூமர்ஸ்லாம் நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அது சந்தேகிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு, அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கூட அனுப்பட்டுமே, ஏன் இதை ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை ஆரம்பித்தவன் வந்து அவன் பேர் வர போகிறது இல்லை, அவன் எதுக்கு ஆரம்பிச்சான் எதுவுமே தெரியறது கிடையாது, பட் இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்க. பட் நம்ம இதை எப்படி தடுக்கலாம்னா, நம்ம 4 பேருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இது என்னது, ஒரு சின்ன கூகுள் சர்ச், நான் பேசுறதா இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபார்வர்டாக இருக்கட்டும் எதாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு சின்ன கூகுள் சர்ச் நீங்கள் போய் அந்த ரெலவன் கீவேர்ட்ஸ் என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிட போகுது இது உண்மையா பொய்யா அப்படின்னு வர போகிற 2-3 ரிசல்ட்ல தெரிஞ்சிட போகுது. அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அது ஒர்த் ஃபார்வர்ட் டு 4 பேர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் அது தெரியாமல் நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும், ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு கிரியேட் பண்ணி 4 பேர் மனசில் வந்து நம்ம வந்து ஒரு தீய விஷயத்தை விதைக்கிறோம். பட் இதை ஒரு அவேர்னஸாக நம்ம எடுத்துப்போம். நம்ம ஊரில் வந்து இந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்க அது இன்னும் வந்து அது ஏன்னே தெரியாமல் இதை வந்து ரேண்டமாக சொல்கிறாங்கன்னு கிடையாது, பட் இதுக்கு இந்த மாதிரி ஜீன் சம்மந்தப்பட்ட காரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெட்டராக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதுவரைக்கும் அது நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. சவுத் இந்தியாவுக்கு இது வந்து பரவுற ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் சவுத் இந்தியாவில் பெருசாக எந்த கேஸும் வரலாம், அது வரைக்கும் நிம்மதி. இந்தியாவில் வந்திருக்கதே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, இன்னும் உலகத்துலையும் எங்கேயும் இது வரக்கூடாதுங்கிற பிரார்த்தனைகளோட இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து ராட்சசன் அப்படின்னு சொல்லி தப்பாக பார்க்காம இல்லை பேய் அதெல்லாம் சொல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற வலி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்க சிசுவோட வலி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து எந்தெந்த குரூப்பில் இதை ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அந்தந்த குரூப்பில் என்டர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அந்தந்த குரூப்பில் இதை சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா என்னனே தெரியாமல் இது வந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இந்த கடமை நம்ம பர்சனலாக எடுத்துப்போம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், மதன் கோரி சைனிங் ஆஃப், யுவர் லவ் யூ ஆல், சியர்ஸ், ஹேவ் எ கிரேட் டே, டேக் கேர், பாய், சியர்ஸ்.